ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு பிகினர் சயின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பிக்பேங் தீரை நம்ம சின்ன வயசில் நைட் டைமில் வானத்தை பார்க்கும்போது நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் நிலா இருக்கும் சில நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இருக்கும் இன்னும் சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண் சிமிட்ற மாதிரியே இருக்கும் இன்னும் சில நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு மூவ் ஆகிற மாதிரியே தெரியும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டையோ போய் இந்த ஸ்டார் எல்லாம் எப்படி வந்துச்சு சூரியன் பூமியெல்லாம் எப்படி வந்துச்சு வானை எங்கே முடியும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் இன்னும் சில அதிபுத்திசாலிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் நைட்டில் எங்கே போகுது முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷன் வந்தான் அப்போ குரங்கு தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனாக மாறிடுச்சுல்ல அப்புறம் ஏன் குரங்குன்னு ஒன்று தனியாக இருக்குது ஒருவேளை ஒரு செட் ஆஃப் குரங்கு மட்டும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குமோ அப்போது இப்போ இருக்க குரங்குகள்லாம் எப்போ மனுஷனாக மாறும் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இதுக்கெல்லாம் சரியான விடை கிடைச்சிருக்காது இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது நான் இப்போ சொல்கிறது எல்லாம் எந்த ஒரு மித்தோ கட்டுக்கதையோ கிடையாது சயின்ஸ் எக்ஸாக்டாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம வாழ்கிற இந்த பூமி சூரியன் உட்பட மற்ற எல்லா கோளுமே உருவான ஈவெண்ட்டை சயின்டிஸ்ட்டுங்க பேங் தீரை அதாவது பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேங் தீரை நடந்தப்போ தான் நம்மளோட ஸ்டார் நம்மளுடைய இந்த சோலார் சிஸ்டம் கேலக்சி எல்லாமே உருவானிச்சாங்க ஈவன் நீங்களும் நானுமே கூட இந்த பேங் தீரையில் உருவான ஒரு கழிவு தான் உருவாக்கப்பட்டிருக்கோமாங்க இந்த பிக் பேங் ஈவெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் டூ பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்குங்க அதாவது தோராயமாக ஆயிரத்தி நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குங்க அப்போது இதுக்கு முன்னாடி ஸ்பேஸில் எதுவுமே இல்லையா ஒரே பிளாக்காக டார்க்காக தான் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சயின்ஸில் எந்த விதமான பதில்களும் கிடையாதுங்க இவன் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கலாம் ஆனால் பதில் இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை பிக் பேங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எம்டிஆர் டார்க்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சயின்ஸால் ப்ரூஃப் பண்ண முடியலைங்க இது மனித மூளைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த பிக்பேங் நடந்த அந்த செகண்ட்லேருந்து இன்னை வரைக்கும் இருக்கிற எல்லாமே சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இது சயின்ஸுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கூட சொல்லலாங்க கடவுளை நம்புறவங்க பிக்பேங் திரு உருவாக்குனதே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை சயின்ஸ் ஏற்றுக்காது சயின்ஸோட எந்த கோட்பாட்டையுமே கடவுள் ஏற்றுக்க மாட்டாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறது ஒரு மிஸ்ட்ரியாகவே தாங்க இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம எல்லாம் இருக்கிறது பூமி இந்த பூமி மாதிரியே எட்டு கோள்கள் சேர்ந்து தான் சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுத்தி வந்துட்டு இருக்குங்க இந்த குடும்பத்துக்கு பேரு சோலார் சிஸ்டம் இந்த சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குன்னா மில்கிவே கேலக்சியில இருக்குது அதாவது பால்வெளி அண்டம் இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி பல கேலக்ஸிகள் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு அனுபவ விட ஒரு சின்ன துகளில் இருந்துச்சாங்க அணு எவ்வளோ சின்னதுன்னு லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கல்ல இந்த மொத்த யூனிவர்ஸுமே இருந்திருக்குங்க ஆனால் இந்த பார்ட்டிகள் திடீர்னு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வெடிக்குது என்ன ரீசனுக்காக இது வெடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியல திடீர்னு இந்த பார்ட்டிகள் வெடிக்குது கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு கம்மியான டைமில் மறுபடியும் இது ஒரு திராட்சை பழ சைஸ்க்கு மாறுதுங்க அதுக்கப்புறம் ஒரு டென் செகண்ட் கழிச்சு ஸ்டார் கேலக்சி இதெல்லாம் உருவாகிறதுக்கு தேவையான கிராவிட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது எல்லாமே உருவாகுதுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அணுக்கள் இருக்க நியூக்ளியஸ் ஓப்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உருவாகுது இதுக்கப்புறம் தான் மேட்டர்ஸ் அண்ட் ஆன்டிமேட்டர்ஸ் எல்லாம் உருவாகுது மேட்டர்னால் நம்ம ஃபிசிக்கலாக நம்மளால பார்க்க முடியறது எல்லாமே மேட்டர் ஆன்டிமேட்டர் அப்படிங்கிறது நம்ம நம்மளால பார்க்க முடியாதது இந்த டைமில் மேட்டரும் ஆன்டி மேட்டரும் ஒன்னோட ஒன்று கொலைடு ஆகுதுங்க இப்படி கொலைடாகும் போது நம்ம ஏர்லஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னு சொல்கிற ஹைட்ரஜனும் ஹீலியமும் உருவாகுது இது பிரபஞ்ச உருவான நாளில் இருந்து இருக்கிறதுனால தான் நம்ம குடிக்கிற தண்ணியில் கூட ஹைட்ரஜன் இருக்குது நம்ம ஹெச் டூன்னு சொல்கிறோம்ல பட் இந்த டைமில் மேட்டர் மட்டுமே அதிகமாக உருவாகிட்டு வருதுங்க ஆண்டம் கம்பேர் பண்ணும்போது அதாவது நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஃபயர் பால்ஸ் மாதிரி உருவாகிட்டே வருதுங்க ஆனால் இதெல்லாம் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டு விலக ஆரம்பிக்கிது ஹீட் விலக ஆரம்பிக்க கோலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகுது இந்த ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளானட்ஸ் ஸ்டார் எல்லாமே உருவாகியிருக்கு உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் சயின்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணாங்க இதுக்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் இருந்த சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் எர்த் ரொம்பவே பழமையானது அப்படின்னு சொல்லிருக்காருங்க முதல் முதல்ல கெல்வின் லால் வந்து எர்த்து ரொம்பவே ஹீட்டா இருந்து கூலாயிருக்கு அப்படின்னு சொன்னாருங்க இதுக்கப்புறம் டுவெண்ட்டித் சென்ச்சுரியில நைன்டீன் டுவெல்ல ஒரு சயின்டிஸ்ட் வராருங்க இவரோட பேரு வெஸ்டோஸ் லீஃபர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றாரு பதினேழோட எண்டில் இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் கிடைக்குது அது என்னன்னா நம்ம பார்க்குற இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விலகி போயிட்டு இருக்க இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஏற்படுத்துகிற ஒளி ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதே மா அதுக்கு இவர் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அதே மாதிரி நம்மளை நோக்கி நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்க ஸ்டார்ஸ்ல ப்ளூ லைட்டாக ஏற்படுத்துது ஸோ அதுக்கு இவர் ப்ளூ ஷிஃப்ட்ன்னு பேர் வைக்கிறாரு அதாவது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப தூரமாக நம்ம நோக்கி வந்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டே வரும்போது நம்மளோட அந்த சவுண்ட் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கும் நம்மளை கிராஸ் பண்ணி தூரமாக போகும்போது அதோடய சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கிட்டே வர அந்த ஷார்ப்பாக கேட்குறது வந்து ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னும் நம்மளை விட்டு தூரமாக விலகி போகும்போது அந்த சவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போதும் இல்லையா அதை வந்து ரெஸ்ட் ரெட் ஷிஃப்டனும் இதை சயின்ஸில் டூப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஃபேமஸான இயற்பியலர் வராரு இவர் இவர் பெல்ஜியத்தை சேர்ந்தவர் இவரோட பேரு ஜியார்ஜிஸ் லெமெட்ரா இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெஸ்டோபர் சொன்ன ஸ்டார்ஸ் எல்லாம் ரெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஐன்ஸ்டின் சொன்ன தியரை ஆஃப் ரிலேட்டிவிட்டியையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு கன்ஃப்ளூஷனுக்கு வராரு அது என்னன்னா யூனிவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தாங்க ஸோ இப்போ யூனிவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்குன்னா அப்போது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளி அதாவது ஒரு ஃபயர் இல்லை சிங்குலாரிட்டியில் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு யோகம் பண்ணுறாரு ஆனால் இவர் எக்ஸாக்டாக சொல்லலை இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே கொண்டு வந்தாருங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அமெரிக்கா சயின்டிஸ்டான எட்வின் ஹபுல் அப்படிங்கிறவரும் அவரோட அசிஸ்டண்ட்டான மில்டன் ஹும்சன் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டாரையோ இல்லை கேலக்ஸியோ பார்க்குறோமோ அதை அவ்வளோ வேகமாக நம்மளை விட்டு விலகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை இவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா நம் நமக்கு லைட்டோட ஸ்பீடு தெரியும் த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்ட் சிம்பிளாக சொல்லணுன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸோ இதை வச்சு தான் சூரியனுக்கும் நமக்கு இருக்க டிஸ்டன்ஸே சொல்கிறாங்க சூரியனுக்கும் நம்மளுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சூரியன் சூரியன்கிட்ட இருந்து ஒளி நம்மளுடைய பூமியை வந்து அடைய எட்டு நிமிஷம் ஆகும் சப்போஸ் சூரியன் அழிஞ்சு போனாலும் சரி சூரியனில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் சரி நம்மளுக்கு அதை எட்டு நிமிஷம் கழிச்சு தான் தெரியுமா இந்த கான்செப்ட்டை தான் சயின்ஸில் லுக் பேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்டாராக பார்க்குறோமோ அது அந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நம்மளால ஸ்டார்டிங்ல நடந்த அந்த பிக் பேங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க அது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பேங் நடந்தப்போ நம்மளால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஹீட் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஹீட்டே குறைய ஆரம்பிச்சிருக்கு நம்மளால அந்த ரேடியேஷனை பார்க்க முடியுமே தவிர ஃபயர் பால் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ டோட்டல் லைட்டோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எக்ஸாக்டாக அந்த பிக் பேங் எப்போ நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்கிறாங்கங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரெண்டு சயின்டிஸ்ட்டுங்க அமெரிக்காவிலோட நியூ ஜெர்சியிலேருந்து வர்றாங்க அவங்க ரேடியோ ஆன்டனவை வச்சு ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்கங்க இந்த ரேடியோ ஆன்டனவை வச்சு ஸ்பேஸில் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பேஸோட எல்லா இருந்தும் ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது இது இந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைல்டான ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரி கேட்டிருக்குங்க ஸோ இது என்னென்னு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைக்கிது அது என்னென்னா பேங் நடந்தப்போ வெளியான ரேடியேஷனோட சவுண்ட் தான் இது இந்த சவுண்டுக்கு இவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு ஸோ இந்த ரேடியேஷனை வச்சு பிக்பேங் மட்டும் சயின்ஸ் கணிக்கலைங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டமெல்லாம் எப்படி உருவாச்சு பிளானடெல்லாம் எப்படி உருவாச்சு இங்கே லைஃப் எப்படி உருவாச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த பிளானட் எப்படி ஹீட்டில் இருந்து குறைஞ்சி கூலிங் ஆணுச்சு லைஃப் எப்படி உருவாச்சு ஹியூமன்ஸ் எப்படி எவால்வேஷன் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் வர வீடியோரை நம்ம பார்க்கலாம் அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி சில புத்திசாலித்தனமான கேள்விகளெல்லாம் கேட்டிருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு பதில் எப்படி கிடச்சிச்சு நீங்கள் பெரியவங்களானதுக்கப்புறமா அந்த பதில் உங்களுக்கு சரின்னு படுதா இல்லை தப்புன்னு படுதா இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching and subscribe my channel.